டி20 கிரிக்கெட் வரலாற்றில் 400 ஆண்டு சாதனையை பதிவு பண்ணியிருக்காங்க. டீம் இந்தியா அதாவது சூப்பர் ஹைட் முதல் அணியாக பங்களாதேஷ் அதாவது பாம்பு படைகளை வந்துட்டு மகுடிவாசி ஊதி அந்த போட்டிக்குள்ளே அடைச்சி போட்டாங்க என்றே சொல்லலாம். நீங்கள் பாஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா டி20 ஃபார்மேட்டில் இந்த பங்களாதேஷ் நமக்கு ஃபைட் கொடுப்பாங்க, பட் இப்போ இருக்கிற இந்தியன் பிளேயர்களை மிகப்பெரிய லெவலில் பாராட்டணுங்க. சின்ன டீமை செதைச்சிட்றாங்க, கொஞ்சம் கூட வந்துட்டு லேக் ஆகாமல் அதாவது தேஞ்சி போன சீடி சுத்தும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் பாஸ்ட் இந்திய டீம் இருக்கும். பட் இவங்க இப்போ இருக்கிற ஒரு இன்டர்நெட் ஸ்பீடு மாதிரிங்க 5G மாதிரி கொஞ்சம் கூட அச்சு பிசுறாமல் பார்த்தீங்கன்னா அடித்து தூக்குறாங்க என்று சொல்லலாம் சின்ன டீம். டீம் இந்தியா அதாவது டாஸ் வந்துட்டு பங்களாதேஷ்க்கு தான் விழுந்தது. என்ன தில்னு பாருங்கள், வந்த லட்சுமியை வாங்கி போட்டுக்கிறாமல் போ லட்சுமிங்க, இதுதாண்டா வாக்கா போச்சுன்னு இந்தியா பார்த்தீங்கன்னா சுளுக்கு எடுத்துட்டாங்க என்றே சொல்லலாம். இந்தியா முதல் பேட் பண்ணாங்க, ரோஹித் சர்மா குட் ஸ்டார்ட் அண்ட் கோலி 37 ஒரு டீசெண்டான நாக் பண்ணுறாங்க. பட் பழைய கோலி பழைய ரோஹித் சர்மாலாம் கிடையாதுங்க, ஏதோ ஏனோதானு ப்ளே பண்ணுறாங்க ஓகேவா. பண்டு வந்து பெண்டா கலர்னா 2 சிக்ஸர் 4 பவுண்டரி விளாசினார். அண்டு டூபே என்றைக்குமே அடிக்க மாட்டார், இன்றைக்கி 34 ரன் அடித்தாருங்க. ஹர்திக் பாண்டியா அவரை நம்ம பல நாள் ட்ரோல் பண்ணியிருக்கோம், பட் ரியல் ஹீரோ என்றே சொல்லாங்க. அவருக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூட் பண்ணிடலாம். டி20 வேர்ல்டு கப் இந்தியா அணிக்கு விளையாடணும், அவன்தாங்க ஆளச்சிறந்த ஒரு பிளேயர், செம்மையாக ப்ளே பண்ணார். 3 சிக்ஸர் 4 பவுண்டரி 27 பந்தில் 50 வேறு லெவல் ஃபார்மில் இருக்காருங்க. பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறாரு, பேட்டிங்கில் வந்துட்டு முக்கியமான நேரத்தில் ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. அவர் அடிக்க போய் தான் இந்திய ஸ்கோர் வந்துட்டு விறுவிறுன்னு ராக்கெட் வேகத்தில் பார்த்தீங்கன்னா 196 போய் செட் ஆச்சுங்க. 196லாம் அடிக்க முடியுமா பங்களாதேஷ்னால? இந்தியா வந்துட்டு டி20 ஃபார்மேட் மாதிரி ப்ளே பண்ணாங்க, ஆனால் பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா சூரமுக்கியாக ப்ளே பண்ணாங்க என்று தாங்க சொல்லணும். என்ன சொல்கிறது, ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அடித்த மாதிரி தெரிஞ்சுதுங்க, ஆனால் தொட்டு தொட்டு கொடுத்தாங்க. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, தொட்டவுட நெஞ்சில் தில்லானா இந்திய போலர்ஸ் பண்ணிட்டாங்க என்று சொல்லலாம். சங்கீத ஸ்வரங்கள் அந்த மாதிரி உருட்டு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்கள, போர் அடிச்சு போச்சு, அவனுக்கு தூக்கம் கண்ணை சுக்கியிருக்கும் என்று சொல்லலாம். ஏதோ டெஸ்ட் விளையாண்டுகிட்டு இருந்தாங்கன்னு வைங்களா, சின்ன சின்ன கேமியோ ரோல் பண்ணாங்க. நீங்கள் பண்ண வெங்காயம்லாம் போதும், சீக்கிரம் போய் தூங்கணும்டான்னு சொல்லிட்டு இந்திய போலர்ஸ் ஆங்காங்கே விக்கெட் எடுத்து, பும்ரா அதாவது என்ன சொல்கிறது ஆல் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே விக்கெட் எடுத்து ஈஸியாக பங்களாதேஷை ஊதி தள்ளிட்டாங்க என்றே சொல்லலாம். பட் பங்களாதேஷ் மோசமாக தோக்காமல் கொஞ்சம் டீசெண்டாக தோற்றுருக்காங்க என்று தாங்க சொல்லணும். இந்தியா வந்துட்டு ஓவரால் டாமினேட் பண்ணி இந்த மேட்ச்சில் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க இந்த தொடரில். அதாவது இதுவரை டி20 வேர்ல்டு கப் ஃபார்மேட்டில் இந்தியா ஏதாவது ஒரு மேட்ச் தோற்றுருவாங்க லீக் சுற்றுலையோ சூப்பர் எயிட்லையோ, பட் இந்த டைம் தாங்க டி20 வேர்ல்டு கப் வரலாற்றில் தொடர்ந்து ஜெயிச்சு அதாவது தோல்வியே தழுவாமல் செமிஃபைனலில் முதல் அணியாக டீம் இந்தியா குவாலிஃபைட் ஆகிட்டு ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பதிவு பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகேங்க, அதாவது இந்தியா வந்துட்டு முதல் அணியாக செமிஃபைனல் குவாலிஃபைட் ஆகிட்டாங்க. சூப்பர் எயிட்டில் ஆஸ்திரேலியாவை இந்தியாவால் பீட் பண்ண முடியுமா? அண்டு சேம் டைம் பார்த்தீங்கன்னா செமிஃபைனலில் நமக்கு எந்த டீம் அந்த பி குரூப்பில் வர்றது சாதகமாக இருக்கும், வெஸ்ட் இண்டீஸா இங்கிலாண்டா அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவா? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன்.